கல்வாரியே கல்வாரியே, இயேசுவின் சிலுவை பாதை என்றோ வாழ்ந்து இறந்துவிட்ட ஒரு மனிதனின் கதை அல்ல. குருதியில் குளித்தெழுந்த சிவப்போவியம், நீதியை நிலைநாட்டு உண்மையை உயிர் பெறச் செய்ய சிலுவையில் வரையப்பட்ட வீர வரலாறு, அன்பிற்காக எழுதப்பட்ட புதிய இலக்கணம். நீதியின் பாதையில் நாம் நடக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற புதிய வெளிச்சம், உண்மையில் உலகம் நடக்க நேர்மையில் நாம் நடக்க கல்வாரி முகடு நோக்கி நம் கால்கள் நடக்கட்டும். ஆளுநன் பீலாத்துவும் அச்சத்தினார், ஆண்டவர் இயேசுவை தீர்ப்புமிட்டார், வானமும் வையமும் படைத்தவரோ மானிடன் தீர்ப்புக்கு தன்னை கொடுத்தார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா, காலங்களெல்லாம் கடந்த இவர் கை கட்டி நிற்பதை பார்த்தாயா, கை கட்டி நிற்பதை பார்த்தாயா. நீ தோத்து பேட்டியா? பொய் தான் எப்பவும் ஜெயிக்குமா? நீதியை அநீதி ஒரு நாளும் வெல்லாது மகளே. நெஞ்சை நீதியால் நிறைத்து உயர்ந்த லட்சியங்களுக்காக உழைத்த உத்தமர்களை உலகம் இப்படித்தான் சிதைத்தது. சிறைவாசமும் சித்திரவதைகளும் அவமானங்களும் அனுபவித்த பலரது மரணம் அவர்களை மாமனிதர்களாக்கியது, சிலரை மகாத்மாக்களாக்கியது. கருப்பு இனத்தவரையும் வெள்ளையரையும் மனிதம் என்ற புள்ளியில் இணைக்க உழைத்த மார்ட்டின் லூத்தர் கிங் துப்பாக்கி தோட்டாவிற்குத்தானே பலியானார்? சரித்திரம் அவர் புகழ்குடியை ஏற்றி மாமனிதர் என்று போற்றவில்லையா? தானுண்டு தன் வக்கீல் தொழிலுண்டு என்றிருக்காமல் பாரத விடுதலைக்கு போராடிய காந்தியை குண்டுகள் துளைக்கவில்லையா? உலகமும் அவரை மகாத்மா என்று சொல்லவில்லையா? மகனே மகளே, சமூக வீதியில் நீ உரிமைக்காக போராடும் பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாய் நினைத்து சோர்ந்து விடாதே. நீதியின் கதிர்முன் அநீதி மேகங்கள் நீண்ட நேரம் நிற்க முடியாது. இயேசுவே, சமூக பொறுப்பில்லாமல் ஆட்சி அதிகாரங்களுக்கு தூபமிட்டு நீதியை வளைத்து உண்மையற்றவர்களாய் வாழ்ந்த நாட்களுக்காக வருந்துகிறோம். நீதி நேர்மைக்காய் வாழும்போது எதிர்கொள்ளும் சவால்களை வீரத்தோடு சந்திக்கும் திறனை எம்மில் விதைத்தருளும். ஆண்டவர் இயேசுவும் அன்புடனே ஏற்கிறார் பாவத்தின் சிலுவையினை, தியாகமும் வீரமும் கொண்டதனால் தோள்களில் சிலுவையை தாங்குகிறார். தியாகத்தின் தலைவன் தாள்களிலே பாவத்தின்
சிலுவை ரொம்ப பாரமா இருக்கா? தோல் ரொம்ப வலிக்குதா? உன்னை பார்த்த எனக்கு அழுகழுகியா வருது. மகளே, என் தோள்களை அழுத்தும் சிலுவை உலகமும் அதன் அநீதி அமைப்புகளும் வழங்கிய துயரங்களே. வேர்வையை விதைத்து கண்ணீரை அறுவடை செய்யும் ஏழை விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் துயரம் என்னை அழுத்துகிறது. கடனிலேயே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே மடியும் அவனது கண்ணீர் இன்னும் காயவில்லையே. பட்டினி கூலி தந்து மனிதனை மனிதன் சுரண்டும் மலட்டுத்தன்மை வளர்வதை கண்டு என் உள்ளம் பதறுகின்றது. கல் குவாரிகளிலே, செங்கல் சூளைகளிலே பண்ணை அடிமைகளாக வாழும் கொத்தடிமைகளின் வறுமை என்னை அழுத்துகின்றது. சாப்பாட்டு செலவு, சாகுபடி செலவு, சடங்கு செலவு, நோய் செலவு, சாவு செலவு என்று இவற்றை ஈடுகட்ட முடியாமல் வட்டிக்காரனிடம் வருமானத்தின் சரிபாதியை கொடுத்து வாடி நிற்கும் ஏழையின் நிலை என்னை அழுத்துகின்றது. நிலமற்ற கூலி தொழிலாளியின் கூலி உயர்வுக்கு குரல் கொடுப்பவர் யார்? வானம் பார்த்த கூரைக்குள் வளர்ச்சி இல்லாமல் வாழ்வோரை தூக்கி விடுவது யார்? மகனே, மகளே, ஒரு தாய்க்குரிய தாய்மை ஏக்கம் என் சிந்தனையை அழுத்துவதை யார் தூக்கி நிறுத்துவது? இயேசுவே, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டுமெனில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான குரல் வேண்டுமென்று இப்போது உணர்கிறோம். ஏழைகள் வதைக்கப்படுவதால் உம் தெய்வீக சாயல் சிதைக்கப்படுவது எம் கண்முன் தெரிகிறது. மனிதத்தை மண்ணில் புதைக்கும் சுரண்டலற்ற உலகை படைக்க என்னை அர்ப்பணிக்கும் மனம் தாரும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு, வாழ்வினும் பாதையில் தடை கல்லோ, வானக வீதியை சமைத்தவரோ, பூமியின் வீதியில் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வாழ்வினுக்கெல்லாம் தலைவர் இவர், வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா? நடக்க முடியாத அவங்களை எழுப்பி விட்டீங்க, கடல்ல உழுந்த பேதுருவை காப்பாத்தினீங்க, உங்களால இப்ப எழும்ப முடியலையா? மகளே, ஓராயிரம் அம்புகள் ஒரே நேரத்தில் வெண்புறாவை சாய்க்கிறதே. நீரில் நீந்துபவனை வன்கரங்கள் அழுத்தினால் வரும் மூச்சு திணறல் போல சமூகத்தின் அவலம் என்னை சாய்க்கிறது. ஞானத்தின் நிலை தேடாமல் வாழ்வின் அர்த்தங்களை அழுக்காக்கி அகல பாதாளத்தில் சமூகம் சரிந்து விழுகிறதே. மகனே, மகளே, இப்பிறவி முப்பிறவி என்ற மூட நம்பிக்கை பள்ளத்தில் விழுந்தவர் பலர் இன்னும் எழவே இல்லையே. ஜாதியம், வரதட்சணை, நல்ல நேர ஜாதகங்கள் இவற்றால் திருமணம் முதற்கொண்டு குடும்பங்கள் வரை கசப்பில் கலையிழந்தும் பிரிந்தும் வாழும் நிலையிலிருந்து பலர் இன்னும் எழவே இல்லையே. ஆடு மாடு விற்கும் தரகு சந்தையில், ஆளையே விழுங்கும் கருப்பு சந்தையில், சூதாட்ட சூறாவளியில் சிக்கி தவிப்போர் பலர் இன்னும் எழவில்லையே. சாதிய சிந்தனைகளுக்கு அடிமையாகி தாழ்ந்தோரை சமூக விளிம்பிற்கு தள்ளி அவர்களின் ஆற்றல், ஆக்கம் இவைகள் அரும்பாமல் பார்த்து கொள்ளும் இழிநிலையிலிருந்து உலகம் இன்னும் எழவில்லையே.
இவைகளெல்லாம் எழும்பொழுது நான் எழுவதும் எளிதாகும் அல்லவா? இறைவா, எம்மை எழுவிடாமல் அமுக்கும் எல்லா தீமைகளையும் நீக்க நீக்க அவைகளிலிருந்து விலக விலகவே தெய்வீகம் தெரியும் என்பதை இப்போது உணர்கிறோம். வீழ்வது இயற்கை என்றாலும் அந்த பலவீனத்தில் படுத்து விடாமல் எழுச்சியோடு எழுந்து நன்மையின் திசை நோக்கி நடக்க புதிய மனமும் கால்களும் தாரும். மாமரி மைந்தனை சந்திக்கிறார், மாசில்லா மகனும் சந்திக்கிறார், தாய்மையும் சீமையும் கலக்கிறது, மானிட விடுதலை பிறக்கிறது. சந்திச்சா நிறைய பேசுவாங்க. உங்க அம்மாவும் நீங்களும் ஏன் மௌனமா நிக்கிறீங்க? மகளே, என் தாயின் மௌன மொழி ஆற்றல் வாய்ந்தது. அது என் லட்சியத்தை கூர்மைப்படுத்தியது. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற ஊக்கத்தோடு என்னிடம் சொன்னது. லட்சியம் எவ்வளவு நேர்மையானதோ அதை அடையும் வழியும் நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று என் காதுகளுக்கு சொன்னது. நேரம் வரும், அப்பொழுது எங்கள் மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று தூக்கு கயிற்றால் குரல்வளை நெரிக்கப்பட்ட சிக்காகோ தியாகி ஆகஸ்ட் ஸ்பைஸ் காட்டியதும் மௌனம்தானே? அந்த மௌனம் அன்று கோழி கூவும் முன் எழுந்து கோட்டான் கூவும் வரை உழைத்து இயந்திரத்தோடு இயங்கி எலும்பு நோக 18 மணி நேரம் உழைத்த தொழிலாளிக்கு 8 மணி நேர வேலையாக மாற்றிய வெற்றியை தந்தது. மகனே, மகளே, ஊருக்கு அப்பால் ஒதுக்குப்புற சேரிகளில் தெரு ஓரங்களில் வாழும் கொத்தடிமைகளின் கொடுமையை பார்த்தும் எந்த சலனமுமின்றி வாழ்வது முறையற்ற மௌனம்தானே? தொழிலாளிகளின் உபரி உழைப்பை சுரண்டும் முதலாளிகளையும் சுரண்டலை தொடர்ச்சியாய் தீவிரப்படுத்தும் அரசியல்வாதிகளையும் பார்த்து நீ வாய்ப்பொத்தி நிற்பதும் முறையற்ற மௌனம்தானே? உன் மௌனத்தின் விலைதான் என்ன? உன் மௌனம் அவற்றை இன்னும் ஆதரிக்கின்றதா? இயேசுவே, இரத்த உறவை விட லட்சிய உறவு உயர்ந்ததென்பதை உம் தாயின் சந்திப்பின் மௌனம் எங்களுக்கு சொல்வதை இதுவரை உணராமல் இருந்துள்ளோம். சமூக பொறுப்பில்லாமல் காலத்துக்கு காலண்டர் கிழிக்கும் வாழ்வு நிலையை மாற்றி பொதுப்பணி புரிவோரின் ஊக்கமாய் எம்மை மாற்ற வரம் தாரும். தேவனின் பணியினில் பங்கெடுக்க மானிடன் ஒருவன் வந்துவிட்டார். உழைக்கின்ற சீமோர் உவப்புடனே உலகத்தின் மீட்புக்கு தோள் கொடுத்தார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? கல்வாரியே, கல்வாரியே.
உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு ஒருத்தர் மட்டும்தான் உதவி செய்கிறார். கஷ்டமே இருந்தா இப்படி தான் வேடிக்கை பார்ப்பாங்களா? மகளே, வன்முறைகள் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து சென்ற போராளிகளுக்கு துணை நிற்க துணிந்தவர்கள் ஒரு சிலரை. பொலிவிய நாட்டின் புனிதர் என்று செல்லமாய் போற்றப்படும் நெஸ்டர் பாஸ் காடுகளில் மறைந்து தன் தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பொழுது அவருக்கு உண்ண உணவில்லை, பேச்சுக்கும் ஆளில்லை. போராட்டத்தின் நாட்கள் நீண்டதால் சக போராளிகளுமே விலகிச் சென்றார்கள். அடுத்தவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள, சுமைகளை சுமந்து செல்ல கருணை உள்ளம் பலரிடம் இருப்பதில்லை. வாழ்வில் கலங்கி கதியற்று நிற்போரை கரை சேர்க்கும் தொண்டு மனம் கொண்டவர்கள் மிக கொஞ்சம்தான். ஆபத்து காலத்தில் கூட ஆதாயம் தேடுவோர் எண்ணிக்கையே அதிகம். மகனே, மகளே, அன்பில்லா இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்கள்தான். உறவுகளால் விலக்கப்பட்ட நோயுற்றோர் அநாதைகளுக்கு நேசக்கரம் நீட்டிய நிலை உன் நினைவுக்கு வருகிறதா? அரசு அலுவலகங்களில் பொதுப்பணி துறைகளில் கடமையாற்றும் நீ கண்ணியத்தை புதைத்து கையூட்டுக்கு ஆசைப்பட்டு வருவோரை இழுத்தடித்து வருத்திய இரக்கமற்ற நாட்களை நினைவு கூர்ந்தாயா? சொந்தங்களை, சொந்த மண்ணை விட்டுவிட்டு திசையறியாமல் திசை தேடும் அகதிகளின் ஆறுதலாக அரணாக பாதுகாப்பாக நின்ற நாட்கள் உனக்கு நினைவிருக்கிறதா? வழியோர சுமை தாங்கி வருவோரின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் சீமோன் எனக்கு உதவினான். உன் உதவிகள் யாரை சென்று சேர்கிறது? இயேசுவே, எனது நிறைவையும் பாதுகாப்பையும் தேடிய நான் அடுத்தவரின் நிறைவையும் பாதுகாப்பையும் பற்றி கவலைப்படாத நிலைகளை நினைத்து வருந்துகிறேன். சமூக கூட்டு வாழ்வில் துன்பமும் இன்பமும் பகிரப்பட வேண்டியவை என்ற உண்மையை என் உள்ளம் இன்று ஏற்கிறது. தீவு போல் தனித்திருக்காமல் பிறர் தேவையில் சேவை மனம் கொண்டு வாழ வரம் தாரும். அழகுக்கு ஊற்றாம் இறை மகனின் அன்பினில் தோய்ந்திட்ட முகமிதவோ களையினை இழந்து காட்சி தரும் கடவுளின் முகமும் இதுதான். வெரோனிகா ரொம்ப தைரியசாலி, பயப்படாம அவங்க முகத்தை தொடச்சாங்க. ஓடி போய் அவங்கள பாராட்டணும் போல இருக்கு. ஆம் மகளே, உலகில் யார் முகத்தில் துயரத்தின் வேதனை தெரிந்தாலும் அவர் துயரம் துடைப்பவர்கள் தெய்வீகம் பெற்றவர்கள்தான். ஆணாதிக்கமும் சமய சம்பிரதாயமும் பெண் என்பவள் அறியாமையின் அவதாரம், இயலாமையின் குணம் கொண்டவள், தன்னிலையற்றவள் என்று கூறி பெண்களுக்கு சம அந்தஸ்து, சம உரிமை, சமநிலையை மறுத்து வந்த காலத்தில் அவைகளை தாண்டி புரட்சி செய்த வெரோனிகாவின் வீரம் போற்றுதற்குரியது. உரிமை இழந்து உணர்வுகள் நசுங்கி சிதைந்த ஒரு பொருளாக பாவிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தின் சக்திகள் என்றும் ஆக்கத்திறன் கொண்டவர்கள் என்றும்
உலகறிய செய்தது ஒரு விடுதலை செயலல்லவா? பெண்ணை வக்கிர வாழ்வு ஏவாளாக மாற்றி குடும்பத்திற்குள்ளேயே ஒரு காலனி ஆதிக்கத்தை அரங்கேற்றி அதை விதி என்றும் பண்பாடென்றும் போற்றும் கலாச்சாரத்தை தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்த வெரோனிகா பெண்ணினத்தின் பெருமையே. மகனே மகளே, விரல்கள் முடங்கி உதடுகள் வீங்கி உடலே உருமாறி காட்சி தருவோருக்கு அடைக்கலமும் தந்து அன்பை பொழிந்த பூவுலக தேவதை அன்னை தெரேசா ஒரு பெண். அவரின் பிறர் துயர் துடைக்கும் குணம் உன்னிடம் இன்னும் ஏன் வரவில்லை? மரத்தை வெட்டுவதும் வனங்களை அழிப்பதும் எங்கள் நம்பிக்கையை அழிப்பதாகும் என்று இயற்கையை காடுகளை அழிப்போருக்கு எதிராக குரல் கொடுத்த வீரமங்கை மேதா பட்கரின் போராட்ட சிந்தனை உன்னில் பிறந்துள்ளதா? இயேசுவே, காலத்திற்கொவ்வாத கலாச்சாரத்தின் போலி தெய்வீகத்தை மறுப்பதும் மாற்றி அமைப்பதும் எம் கடமை. அதுவே எம் லட்சியம் என்பதை உணர்கிறோம். பெண்மை போற்றப்படவும், சமத்துவ சமூகம் சுடர்விடவும், மக்கள் துயர்துடைக்கும் மனம் பெறவும் எமை மாற்றி வடிவமைத்தருளும். தனிமையும் சோர்வும் சேர்ந்து கொள்ள தர்மத்தின் தலைவன் சாய்ந்து விட்டார். தளர்ச்சியில் வாடிடும் மனிதத்தினை தாங்கிட வந்தவன் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? வேருடன் சாய்ந்திட்ட மரம் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திருமகன் வீழ்ந்ததை பார்த்தா? பார்க்க எனக்கு கவலையா இருக்கு. திரும்பவும் கீழே வந்துட்டீங்களே, எழும்ப முடியலையா? மகளே, விழ வேண்டிய சமூக தீமைகள் இன்னும் கம்பீரமாய் எழுந்து நிற்பதால்தான் நான் மீண்டும் விழுந்து கிடக்கிறேன். கந்தகம் காயப்படுத்தும் சிறுவர்களின் பிஞ்சு கரங்களை, கவலை உறைந்த ஏழைகளின் பசி முகங்களை, கண்ணீர் வழியும் சோகை கண்ணங்களை பார்க்கும் பொழுது கவலை என்னை வாட்டுகிறது. கல்லுடைக்கும் இடங்களிலே, வீடி தொழிற்சாலைகளிலே, உணவு விடுதிகளிலே அவர்கள் படும் வேதனை என் இதயத்தை ரணமாக்குகின்றது. மகனே மகளே, சுயநலத்திற்காக குழந்தை தொழிலை வளர்க்கும் ஈரமில்லா இதயம் கொண்ட நவீன ஏரோதுக்களாக வாழ்ந்து ஏன் என்னை இன்னும் விழ வைக்கிறீர்கள்? நீதியை கட்டி காக்கும் கடமை கொண்ட சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீதிமன்றங்கள் பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு துணை போவதால் உண்மை இன்னும் எழ முடியவில்லையே. தங்கள் பரன்களில் தானிய கிடங்குகளில் பத்திரப்படுத்தும் உணவு பசியால் வாடுவோருக்கு உரியது என்பதை பலர் ஏன் உணரவே இல்லை? அடுக்கி வைத்திருக்கும் அளவுக்கதிகமான துணிகள் ஆடையற்ற மனிதனுக்குரியது என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை? கவலையோடு இருக்கும் ஏழைகள் கலங்கும் பொழுது எப்படி நான் எழ முடியும்? இறைவா, சுயநலம், அளவற்ற ஆசை இவற்றின் மயக்கத்தில் மனசாட்சியை மறந்து மனித மாண்பை சிறுமைப்படுத்திய நிலைக்காக வருந்துகிறோம். சக மனிதனின் வியர்வையில் உரிமையில் எம் வாழ்வை வளர்ப்படுத்துவது குற்றம் என்பதை உணர்கிறோம்.
என் உழைப்பில் உயர்வு காணவும் ஏழைகள் சுபீட்சம் பெறவும் எம்மை நெறிப்படுத்த எமக்கு அருள் தாரும். எருசலேம் மகளிருக்கு இறை மகன் ஆறுதல் தகருகின்றார். அழுகின்ற மகளிரின் கண்ணீரை அன்புடன் ஆண்டவர் துடைக்கின்றார். கல்வாரி கல்வாரி கடவுளின் மகன் நிலை கண்டாயா, இன்னல்கள் தாங்கிடும் மேலையிலும் இறங்கிடும் இதயத்தை கண்டாயா, இறங்கிடும் இதயத்தை கண்டாயா. நீங்க அழுத்திங்க, இப்ப மட்டும் ஏன் அடுத்த உங்களை அழு சொல்றீங்க? மகளே, அன்று தன் ஒரே ஆதரவும் ஆதாரமுமான மகனை இழந்த நயீன் பட்டணத்து விதவை தாய்க்கு வாழ வேறு வழி இல்லை. அதனால் கலங்கிய நான் அவள் மகனுக்கு உயிர் கொடுத்தேன். இன்று வாழ்வின் ஆதாரங்களை தொலைத்து நிற்கும் ஓராயிரம் விதவைகள் வீதி சிறார்கள் ஆதரவற்று சமூக பாதுகாப்பற்று நிற்பது வேதனை தருகிறது. தேசம் தேசப்பற்று தியாகம் என்பதை மறந்து தர்மம் நியாயம் என்பவற்றை இரண்டாம் நிலைக்கு தள்ளி போலி வாழ்விற்கு புற்றுகட்டும் மனிதநேயமற்ற வாழ்க்கை முறை குறித்து மனம் சோர்ந்து போகிறது. மகனே மகளே, பணம் இல்லாதவன் பிணம் என்பதால் பணம் சம்பாதிக்கவே பிணமாகிறோமே ஏன் என்றாவது யோசித்து பார்த்தாயா? உழைத்து உழைத்து உண்ணாமல் சேர்த்த பணத்தை உழைக்காத பிள்ளைகளுக்கு விஷமாக்கிவிட்டு போகிறோமே என்றாவது எண்ணி பார்த்ததுண்டா? எளிமையும் மென்மைத்தன்மையும் கொண்ட மனதில் வக்கிரம் வன்முறை மனப்பிழர்வுகளை விதைத்து அறநெறி தவறழைக்கும் டிவி கலாச்சாரத்திற்கு தினம் தூபமிட்டு மயக்கத்தில் வாழ்வதை நீ உணர்கிறாயா? பன்னாட்டு ஆலைகளால் காற்று மாசுபடுகிறதே, ஒளிச்சீர்கேடு உருவாகிறதே, நிலத்தடி நீர் நஞ்சாகி போகிறதே, இந்த சீரழிவு பற்றி சிந்தித்ததுண்டா? இறைவனின் அரிய படைப்பை மனிதன் பொம்மையாய் பாவித்து தன் மனம் போல நடத்தும் முறையற்ற வாழ்வு மாற பலர் இன்னும் உறக்க அழ வேண்டும் அல்லவா? இயேசுவே, தன்னலத்தை போற்றி பிறர் நலத்தை புறந்தள்ளும் பண்பு என்னிலிருந்து வேறறுக்கப்பட வேண்டும். உலகின் அழிவுக்கோர் ஆதாரமாய் எம்மை மாற்றாமல் இயற்கையையும் மானுடத்தையும் மதித்து வாழும் ஆற்றல் எம்மில் ஒளிர வரம் தாரும். பலமெல்லாம் குன்றிய வேளையிலே பயணத்தின் முடிவோ வருகின்றது. உடலின் சோர்வுகள் ஓங்கிடவே ஒடுங்கியே வீழ்கின்றார் தரையினிலே. கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா, தூயவரான இயேசு தெய்வம் தூசியில் கிடப்பதை கண்டாயா, தூசியில் கிடப்பதை கண்டாய். Thank you.
எடுத்தீங்களே இயேசுவே, தூக்கிவிட யாருமே இல்லையா? ஆம் மகளே, உண்மைக்கு மட்டுமே அன்றி வேறெதற்கும் அஞ்சாத நான் புழுதிக்குள் புதைந்து கிடப்பது உண்மைதான். கொள்கையற்ற அரசியல், உழைப்பற்ற செல்வம், மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, பண்பாடற்ற கல்வி, நெறியற்ற வாணிபம், மனிதாபிமானமற்ற அறிவியல், தியாகமற்ற வழிபாடு, இவைகளையே மனிதன் இன்று தன் வாழ்வின் வழிபாடாக மாற்றியுள்ளான். வீட்டுக்கு ரெண்டு ரேஷன் கார்டுகள் வைத்துக் கொள்ளும் சூழ்ச்சி மனசாட்சியும், கார்ப்பரேஷன் குழாயில் தண்ணீர் திருட்டும், கிரைண்டர் அரைக்கும் மாவை திருடி ஓட்டலுக்கு விற்கும் போக்கும் இன்று சாதாரண மனிதனும் பாவத்திற்கு அஞ்சவில்லை என்பதை சொல்லவில்லையா? மகனே, மகளே, குணநலன்களை விட பண நலனே இன்று உறவுகளை தீர்மானிக்கும் சக்தியாயிருப்பதால் வரதட்சணையே வாழ்க்கையை அளவிடும் அளவுகோலாக மாறிவிட்டது. அன்பு, பாசம், உறவு போன்ற மெல்லிய உணர்வுகள் இதனால் தடித்து போகவில்லையா? பதுக்கலும் கடத்தலும் வரி ஏய்ப்பும் நேர்மை நியாயத்தை ஓரம் கட்டுகிறதே. இவையாவும் மானுடத்தை மண்ணில் சாய்த்து விட்டதே. இவைகளை தூக்கி நிறுத்தும் பொழுது நானும் எழுவேந்தானே. இறைவா, உரிமை மீறல்கள், உறவு மறுப்புகள், பொருட்கள் மேல் மோகம், எந்த வழியிலாவது பணம் சேர்க்கும் ஆசை, இவைகளால் பின்னப்பட்ட வலைக்குள் விழுந்துள்ளதால் கவலை எங்களை வாட்டுகிறது. நீதியில்லா செயல்களால் நிம்மதி இழக்கும் நிலையிலிருந்து எம்மை மாற்ற வரம் தாரும். ஆண்டவர் வழியில் துடிக்கின்றார், மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை. மகளே, மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் உயிரோடு உலை வைத்து கொலை செய்யும் கொடூரம் கொடி போல படர்கிறதே. வெடிகுண்டு கலாச்சாரத்தின் அச்சம் தோற்றுவிக்கும் உடல் நடுக்கம், மன நடுக்கம் அனைவரையும் பதற வைக்கிறதே. குடும்ப வன்முறைகள், வார்த்தை வன்முறைகள், காட்சி வன்முறைகள், பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாகுபாடின்றி அவர்கள் ஆழ்மனதில் ஆறா காயத்தையும் ஆளுமை சிதைவுகளையும் விதைத்து பயத்தையும் அவநம்பிக்கையையும் வளர்க்கும் பொழுது இறை மாண்பு உரிக்கப்படவில்லையா? உன் மீதும் பிறர் மீதும் வெறுப்பேற்றி நெஞ்சின் இரத்தை மாற்றி கொடூரத்தை பற்ற வைக்கின்றதே. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த வன்முறைகள் மதிப்பீடுகளை துகிலுரித்து அதற்கு பதிலாக அடக்குமுறை ஆடைகளை உடுத்திக் கொள்வது ஒரு சமூக அவலமல்லவா? மகனே, மகளே, பொய்யும் புரட்டும் பூசல்களும் பூமியின் விளை பொருளாகும். வேதனையை உரித்து வைக்க முன்வருவாயா?
பன்னாட்டு கலாச்சார மோக மாயைக்குள் மயங்கி சுயத்தை இழந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி மேலை நாட்டு நாகரிகத்தை போர்த்தி கொள்ளும் தவறை திருத்திக் கொள்ள முன்வருவாயா? இறையரசின் மாண்பையும் மதிப்பையும் நீ உன் இரத்தமாக உயிராக என்று ஏற்பாயோ அன்று என் துகிலுரிவது நிறுத்தப்படும்தானே? இயேசுவே, பொய்முகங்களை போலி மனசாட்சி எமக்குள் ஏற்காமல் யதார்த்த வாழ்வுக்கு மதிப்பு தந்து எம்மை அடிமைப்படுத்தும் ஆணவம் பொறாமை குணங்களை மாற்றி சமூக விளிம்பில் வாழ்வோரின் சுபீட்சமாக எம்மை மாற்றும் வரம் தாரும். கால்களில் கைகளில் ஆணிகளால் அரைந்திட கைகளை விரிக்கின்றார். வானுக்கும் மண்ணுக்கும் இடையிலே வரங்களை தருபவர் துடிக்கின்றார். கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆணிகளாலே அறையப்பட்ட அன்பரின் நிலையிலே கண்டாயா? அன்பரின் உங்களை ஆணியால அறிஞ்சிட்டாங்களே, நல்லது செஞ்சா இதுதான் பரிசா? மகளே, ஏழை மக்களின் நீதிக்கான நிலைப்பாடு எடுத்து உயிரோட்டமுள்ள மக்கள் மைய போராட்டத்தை முன்னெடுத்ததால் என்னை மூன்று ஆணிகளுக்குள் முடக்கிவிட்டார்கள். தீண்டாமையின் வேர்கள் சாதியத்திலும், சாதியின் வேர்கள் சமயத்திலும், சமயத்தின் வேர்கள் அதிகாரத்திலும் இருப்பதை எடுத்துச் சொன்னதால் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். மனிதர்களை மதிக்காத, குடிநீர் கொடுக்காத, கோவிலுக்குள் அனுமதிக்காத மதம் மதம் அல்ல என்று சொன்னதால் என் குரலை நெரித்தார்கள். அரசர்க்கோர் நீதி, பிற மாந்தர்க்கு மற்றோர் நீதி என்ற இரட்டை நிலையை தட்டி கேட்டதால் பயங்கரவாதி என்று என்னை சிலுவையோடு சேர்த்து விட்டது ஆளும் வர்க்கம். மகனே, மகளே, பழமை மோகம், வர்க்க வேதம் என்னும் ஆணிகளால் பாமர மக்களை நசுக்கும் கொடுமையை குழிதோண்டி புதைக்க இதுவரை நீ என்ன செய்துள்ளாய்? பன்னாட்டு நிறுவனங்கள் பல ஏழைகளின் தோள்களில் ஏறி அவர்களின் அறியாமையை மூலதனமாக்கி முன்னேறும் இரக்கமற்ற செயலுக்கு முடிவு கட்ட உன் குரலை இன்னும் கூர்மைப்படுத்தவில்லைதானே? சலனங்களும் சபலங்களும் கைகுலுக்கும் கவர்ச்சி கலாச்சாரத்திற்கு இன்னும் நீ ஆணி அடிக்க முன்வரவில்லைதானே? தாளிட்ட உன் தனித்தன்மையை தட்டி எழுப்ப இன்றே புறப்படு. அறத்தின் நிறமில்லாத அனைத்திலும் ஆணியடிக்க உன் கைகால்கள் துடிக்கட்டும். மானுடத்தின் அகப்புற விடுதலை பற்றிய பார்வை பெற அழைக்கும் இறைவா, வாயும் வயிறுமே வாழ்வென்றில்லாமல் வரலாறு தெரிய அத்தற்குறியாக நான் இருக்காமல் உம் இறையாட்சியின் இலக்கணங்களை எனதாக்கி எம்முளிருக்கும் குறைகளை மாற்றி வாழ வரமருளும். கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா?
கோதுமை மணி மண்ணில் வீழ வேண்டும் என்று சொன்னவர், மறைநூல் அறிஞர்களின் கருத்துக்களை தன் மனிதநேய வாதத்தால் தகர்த்தவர், ஈடு இணையற்ற நேர்மையாளராய் விளங்கியவர், ஏழைகளோடும் பாவிகளோடும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர் இங்கு உயிர் விடுகின்றார். தந்தையே, என் ஆவியை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். சிலுவையில் சாவா இல்லை இல்லை, சிலுவையில் வாழ்வா உண்மை உண்மை, சிலுவையின் நாயகனே அன்பின் சிகரம் ஏறிவிட்டாய், சிலுவையில் உம் இரத்தத்தால் புதிய சாசனம் எழுதிவிட்டாய். இயேசுவே எம் தெய்வமே, நீரே எம் வலிமை, இயேசுவே எம் பாதையில் நீரே எமக்கு துணை, ஆராதனை செய்தோம் உமது அன்பில் நனைந்திடுவோம், ஆமீன் சொல்லிடவே உமது ஆற்றல் யாம் பெறுவோம். சிலுவையில் சாவா இல்லை இல்லை, சிலுவையில் வாழ்வா உண்மை உண்மை, சிலுவையின் நாயகனே அன்பின் சிகரம் ஏறிவிட்டாய், சிலுவையில் உம் இரத்தத்தால் புதிய சாசனம் எழுதிவிட்டாய். கோதுமை மணியாய் மண்ணில் வீழ்ந்திடும் மறைபொருள் இதுதானோ, நண்பருக்காக தியாகங்கள் செய்திட இலக்கணம் இதுதானோ, கோதுமை மணியாய் மண்ணில் வீழ்ந்திடும் மறைபொருள் இதுதானோ, நண்பருக்காக தியாகங்கள் செய்திட இலக்கணம் இதுதானோ, பகைவரை மன்னித்து பாசத்தை பொழியும் சிகரமும் இதுதானோ, பகைவரை மன்னித்து பாசத்தை பொழியும் சிகரமும் இதுதானோ, அன்பின் ஆழத்தில் அச்சத்திற்கிடமில்லை என்பதும் இதுதானோ, அன்பின் ஆழத்தில் அச்சத்திற்கிடமில்லை என்பதும் இதுதானோ, இயேசுவே எம் தெய்வமே நீரே எம் வலிமை, இயேசுவே எம் பாதையில்
துணை ஆராதனை செய்தோ உமது அன்பில் நனைந்திடுவோ ஆமீன் சொல்லிடவே உமது ஆற்றல் யாம் பெறுவோ வார்த்தையாயிருந்து உடல்தனை எடுத்து வளர்ந்ததும் இதனாலோ தந்தையின் விருப்பமாம் கிண்ணத்தில் பருகிடும் ஏக்கமும் இதனாலோ வார்த்தையாயிருந்து உடல்தனை எடுத்து வளர்ந்ததும் இதனாலோ தந்தையின் விருப்பமாம் கிண்ணத்தில் பருகிடும் ஏக்கமும் இதனாலோ பலிகளை விடவும் பணிவே சிறந்தது என்பதும் இதுதானோ பலிகளை விடவும் பணிவே சிறந்தது என்பதும் இதுதானோ பாஸ்காவுணவாய் உடலை கிழித்து பகிர்வதும் இதுதானோ பாஸ்காவுணவாய் உடலை கிழித்து பகிர்வதும் இதுதானோ இயேசுவே எம் தெய்வமே நீரே எம் வலிமை இயேசுவே எம் பாதையில் நீரே எமக்கு துணை ஆராதனை செய்தோ உமது அன்பில் நனைந்திடுவோ ஆமீன் சொல்லிடவே உமது ஆற்றல் யாம் பெறுவோ சிலுவையில் சாவா இல்லை இல்லை சிலுவையில் வாழ்வா உண்மை உண்மை சிலுவையின் நாயகனே அன்பின் சிகரம் ஏறிவிட்டாய் சிலுவையில் உம் இரத்தத்தால் புதிய சாசனம் எழுதிவிட்டாய் நண்பர்களே, தேவ விரோதிகளால் தேச விரோதி என்று குற்றம் சுமத்தப்பட்ட இயேசு சிலுவையில் உயிரற்று தொங்குகிறார். அடித்தட்டு மக்கள் தங்கள் சக்தியை மகத்தானதனை இனம் கண்டுகொள்ள உதவிய உத்தமர் உயிர் ஆழ்வோரால் பறிக்கப்பட்டுள்ளது. இறையாட்சியில் செல்வத்திற்கு இடமில்லை, சமத்துவத்திற்கும் சம அந்தஸ்துக்குமே இடம் என்று சொன்னவர் தலை சிலுவையிலே தொங்குகின்றது.
நம் சுயநலமும் கல்நெஞ்சமும் பரிசேயரின் மதவாதமும் பிற்போக்கு நிலையும் பிளாத்துவின் அதிகார வெறியும் இயேசுவை ஈவிரக்கமின்றி கொலை செய்துள்ளது. ஆசைக்கும் மாயைக்கும் தலைவணங்கி அன்பு பாசம் போன்ற உறவு மறுப்பு வாழ்வால் எத்தனை பேரை சிதைக்கின்றோம், எத்தனை பேரை கொன்று கொண்டிருக்கின்றோம். இறைவா, உலக மாயைக்குள் புதைந்து கிடக்கும் எம் கரங்கள் இரத்த கரையோடிருப்பதை உணர்கிறோம். சமூக மாற்றத்திற்காக பலியான உம் சீர்திருத்த சிந்தனையின் உண்மையை உணராமல் மந்த உணர்வோடு இருக்கும் நிலையை மாற்றி அகிம்சையும் அமைதியும் ஆளும் சமூகம் படைக்க எமை பலியாக மாற்றும் வரம் தாரும். உலகுக்கு உயிர் தந்த இறை மகனின் உயிரற்ற உடலிங்கு தாய்மடியில் மரியவள் இதயமும் நொறுங்கியது. மைந்தனின் முடிவினை கண்டதனால் சொல்றதுனே தெரியல. நீங்க அழாம இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? மகளே, நான் கலங்குவது என்னுடைய மகனோட மரணத்துக்காக மட்டுமல்ல, கருணையும் அன்பும் தாய் பாசமும் தாய் நாட்டு பற்றும் இல்லாமல் உலகம் எத்தனையோ பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுக்கிட்டு இருக்கே, அதற்காக நான் அழுகிறேன். தாய்ப்பாலில் வளர்ந்து தந்தையின் வியர்வையில் உயர்ந்து வெளிநாடுகளில் பணியாற்றி பணம் சேர்க்கும் இளைஞர் பலர் இன்பப் பட்டியலிட்டு தங்கள் வாழ்வை அனுபவிக்கும் அவசரத்தால் ஆதரவற்று நிற்கும் பெற்றோரை புறக்கணிப்பது கண்டு அழுகிறேன். சாதாரண மனிதனை அறிவுஜீவியாக்கி அவனுள் உள்ள சிறப்புகளை உன்னதத்தை வெளிக்கொணர்ந்து அன்பில் அவனை வளர்த்து சமூக கொடுமைகளை எதிர்க்கும் வலுவை மாணவரில் வளர்க்கும் பொறுப்பை தேசிய கீத உணர்வோடு ஆற்ற வேண்டிய கல்வி நிறுவனங்கள் தரம் தாழ்ந்து நின்று பணம் சேர்ப்பதில் முழு கவனம் செலுத்தும் முறையற்ற போக்கு குறித்து அழுகிறேன். பிரச்சனைகளின் பிரசவ அறைகளாக மனித மனங்கள் மாறுவதால் கோவில்களை விட நீதிமன்றங்களே அதிகமாகின்றன. சமூக கரையை சலவை செய்யும் கருப்பு உடைக்காரர்கள் தங்கள் நாவன்மையால் குற்றவாளிகளை நல்லவர்கள் என்று வழக்காடி சமூகத்தில் நீதி தேவதையின் கண்களை நிரந்தரமாக கட்டி வைப்பதைக் கண்டு அழுகிறேன். சமூகத்தின் குற்றங்கள் குறையும் போதுதானே நான் கலங்காதிருக்க முடியும். அம்மா மரியே, வியாகுலத்தாயே, உம் அன்பு மகனை மீட்பின் பலியாக உலக தீமைகளுக்காக மனமருந்த வேண்டுமென்று மொழிந்தீரே. நாங்கள் வாழும் கொஞ்ச காலத்திலும் வாழ்வின் பொருள் உணர்ந்து அர்த்தமுள்ள தியாக வாழ்வு வாழ எம்மை வழிநடத்தும். வாழ்விலும் சாவிலும் இடம் இல்லை, வானமும் வையமும் படைத்தவர்க்கு வேதனை இதனிலும் உண்டாமோ?
சோகத்தின் எல்லையும் இதுதானோ. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா, மனிதனை உயிர்ப்பித்த இறை மகனோ, மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா, மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா. கல்வாரியே கல்வாரியே, கலை தீடு இயேசுவே, எங்களால தானே நீங்க இருந்தீங்க, இனிமே நாங்க எந்த தவறும் செய்ய மாட்டோம், உங்களை சாக விட மாட்டோம். இயேசுவின் சடலம் அடக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு சமூக சீர்திருத்தவாதியின் உடல் இங்கு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை என்று மொழிந்த இயேசு பிறந்ததோ ஒரு சத்திரத்தில், பணிபுரிந்ததோ ஏழைகள் மத்தியில், பாவிகளின் தோழமையில் வாழ்ந்த அவர் அரசியல் கைதியாக, அவமானமாக அகால மரணத்தை எய்துகின்றார். எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியாத பரம்பொருளாக இருந்த அவர், பொது உடைமையை பிரகடனம் செய்தவர், தன்னை முழுவதுமாக நொறுக்கப்பட்டவர் கையில் அளித்து, தான் ஒரு தியாகியாக இங்கு தன்னை அர்ப்பணித்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தீமையை கட்டவிழ்த்து அநீதியை எதிர்த்தெழுகின்ற ஆர்ப்பாட்ட குரலாக ஒவ்வொருவரும் வெளித்தள வேண்டுமென்ற அந்த ஆளுமையை நமக்கு சொல்லியவர் கல்லறையில் கீழ் கொள்ளுகின்றார். புதிய சமுதாயம் அமைக்கும் புரட்சி பாதையில் அவரோடு முன்வர வேண்டுமென்று நம்மை அழைக்கின்றார். இந்த சிலுவையின் பாதை நம்முடைய சிந்தனைகளை உசுப்பி விடட்டும். அவருடைய ஆவேச குரல் நம்முடைய சிந்தனையை சிவக்க விடட்டும். சிலுவை ஒரு முடிவல்ல, மரணத்தோடு வாழ்வு பெற்று அது முடிந்து போவதல்ல, அடக்கத்தோடு அடங்கி விடுவதல்ல, மாறாக புதிய வாழ்வுக்கு, புதிய விடியலுக்கு நம்மை அழைப்பது. சிலுவையின் பாதையில் நம் கண்களை பதிப்போம், புதிய சமுதாயத்திற்காக சுளுரைப்போம். கிறிஸ்து நம்மை அழைக்கின்ற இலக்கு நோக்கி சென்று மனித நேயம் சுமந்தவர்களாக, இறை அரசின் மாண்பை எதிரொலிப்பவர்களாக, இயேசுனுடைய உயிர்ப்பை அறிவிப்பவர்களாக வாழ்வோம். அப்போதுதான் பாடுகளின் பாதை நம்முடைய பாதையாக மாறும். இயேசுவின் பயணம் நம்மில் வேறொன்று. இயேசுனுடைய கல்வாரியில் கால் வதித்து, கல் மனங்களை கரைத்து, கடமை உணர்வோடு, விழிப்போடு இறையரசின் மக்களாக மாறுவோம். இறையரசை இம்மண்ணிலே கட்டி எழுப்புவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்த இறைவா, உலகத்துக்கு பொதுவுடைமை பிரகடனம் செய்தவரே, உமது சாவு எங்களை புது வாழ்வுக்கு வாழ அழைப்பதை உணர்கிறோம். எம் தீய குணங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு நன்மைக்கும் உண்மை